அதேமாதிரி இந்த படத்துல நடித்துள்ள ஹீரோயின் காயத்ரி அவர்கள் என் பொண்டாட்டி மாதிரி எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டி மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி மாதிரி பின்னாடி வீட்டுக்காரன் பொண்டாட்டி மாதிரி இதோ மேல நிக்கிறான் தம்பி இவன் பொண்டாட்டி மாதிரி அப்படி ஒரு யதார்த்தமா இருக்கறாங்க அப்படினு சொல்ல வரேன் அதனால இந்த படம் பாக்கும்போது எல்லோருக்கும் ஒரு யதார்த்தம் தான் தெரியும் சரியா இந்த படத்துல ஓ சொல்றியா மாமா ஓ ஓ சொல்றியா மாமான்னு இதுல இல்ல ஆனா ஓஹோன்னு சொல்றியா மாமா அப்படிங்கற மாதிரி இருக்கு தப்பா எதுவும் பேசாதீங்க ஏன்னா இது வந்து படம் இல்ல பாடம் பாப்பமாவன அப்படி தப்பா பேசினா பச்ச பச்சையா கேப்பேன் வெள்ள வெள்ளையா கேப்பேன் மஞ்ச மஞ்சளா கேப்பேன் சகப்பு சப்பா கேப்பேன் சூப்பரா bro விஜய் சேட் பேக்கிங் சூப்பரா வேற லெவல்ல அண்ணா ஆண்டி சென்டிமெண்டான சீன் படம் நல்லா பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு சம்மையா இருக்குல ஃபேமிலி படம் சூப்பரா இருக்கு ஐயோ அண்ணா அவர்ல வேற லெவல் வாஜியா ஆச்சு பிஜே சென்டிமெண்டா போச்சு அந்த ஆளு பாடின பாட்டு இதுக்கெல்லாம் மஜாவா தான் இருந்துச்சு படம் அவர் ஆக்டிங் எப்பவுமே நல்லா தான் இருக்கும் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இளையராஜா யுவன் சங்கர் தான் இணைந்து நடிச்சிருக்கேன் அப்புறம் வந்து சீனு ராமசாமியோட கடைசி படம்னால கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு அவர் படம் தான் அது ஏன்னா தர்மதுரை பார்த்தீங்கன்னா தர்மதுரை எப்படி இருக்கா அந்த அந்த ஸ்டோரி தான் அந்த மாதிரி தான் வருது ஆனால் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது கொஞ்சம் மாற்றம் இருக்குது தர்மதுரைக்கும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது மாற்றம் இல்லை இல்லை அது வேற இது வேறு இது அவர் நார்மல் ஆக்டிங் அது அது வில்லன் நடிச்சார் அது நடிச்சார் அவர் மூவி தான் அது அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமம் தான் சென்டிமெண்ட் எல்லாம் சென்டிமெண்ட் ஃபேமிலி தான் ஃபுல்லாக அதாவது ஏதாவது படத்தில் வந்து நான் சொல்கிறேன் நம்ம வந்து அந்த குழந்தைங்கள வந்து நல்லா படிக்க வைக்கணும் நம்ம குழந்தைங்க முன்னாடி அதான் அதாவது நல்லா மேல் படி படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது அவங்க ஆக்டிங் வேற லெவலில் மேக்கப்லாம் நல்லா பண்ணிக்கலாம் இப்போ நேரில் நாங்கள் பார்த்த காலையில் அதோடு வந்து படத்தில் கொஞ்சம் மா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க நல்லா இந்த புடவெல்லாம் அந்த இதெல்லாம் நல்லா அது வயசானவங்க மாதிரி அப்படி இந்த கதை நான் 50 காமெடிலாம் அந்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு இருக்குது காமெடி விஜய்தீப் ஆக்டிங்னா ப்ளஸ் காயத்ரி நல்லா இருந்துச்சு நாங்கள் மியூசிக் நல்லா இருந்துச்சு ரெண்டு பேரும் நல்லா பண்ணாங்க யுவன் சங்கர் மேக்ஸிங் ப்ரோ இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ அவங்களும் செம்மனா அவங்க ஃபேமிலி அவங்க எப்படி சொல்கிறது ஹவுஸ் ஒய்ஃபாக செம்மையாக நடிச்சாங்க பொண்ணு பொண்ணு ஆக்டிங் செம்ம பையன் பசங்க பையன் ஆக்டிங் செம்ம போருன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து போரை சில பேருக்கு போகிற நம்மளுக்கு வந்து அவருடைய நடிப்பு இல்லை அப்படி இல்லை இல்லை அப்படிலாம் நம்ம படம் நல்லாயிருக்கு லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் எப்போமோ அவர் காமிக்கும் போது படத்தை முடிப்பாங்களே அதான் எப்போமோ அதான் காமிக்கும் போது படத்தை முடிச்சுவாங்க இளையராஜா வாய்ஸும் அப்புறம் யுவன் சங்கர் ரெண்டு சாங்ஸ் நல்லா நல்லா அதான் அதான் என்னென்னா இப்போ அவர் வந்து வில்லனாகவே பார்த்துட்டவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஒரு மனுஷனாக வந்து மாமனிதனாக உண்மையாகவே மாமனிதனாக பார்க்கலாம் இந்த படத்தில் கிராமத்துக்கு அதே கொண்டு போய் ஒரு குழந்தை ஒரு ஒரு குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்காக ஒரு ஒரு தகப்பன் எவ்வளோ கஷ்டப்படுறான் எந்த எல்லைக்கு போகிறாங்கிறது தான் அந்த படமே சாங்ஸ் சொல்லவே தேவையில்ல யுவன் ராஜா இளையராஜா சேர்ந்தாங்கன்னா வேற லெவலில் தான் இருக்கும் கூட்டத்தில் ஓ எல்லாரும் கேட்டீங்க இல்லையா என்ன தியேட்டருக்குள்ள இருந்து வரும்போது பல்லு வளைக்கிட்டு வரீங்கன்னு இப்ப நான் வீட்டுக்கே போறதில்ல தியேட்டர் ஓனர் சொன்னாரு தம்பி நீங்கள் வந்து வீட்டுக்கு போக வேணாம் வாட்ச்மேன் ரூமில் தங்கிக்குங்க நீ என்னப்பா வாட்ச்மேன் ரூமில் தங்கிக்குங்க மூணு வேளை சாப்பாடு போட்டுறேன் ஏன்னா நீங்கள் வந்து சினிமா நல்லா இருக்கணும் படம் வந்து எல்லோரும் வந்து உள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தொண்டை கிழிய கத்தி ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதனால் உங்களை பார்த்தாக்கா ரொம்ப பாவமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து தியேட்டர்லேயே தங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த தியேட்டருக்கு வெந்து தணிந்தது காடு இந்த தியேட்டர் ஓனருக்கு வணக்கத்தை போடு நான் நேத்து நைட்டே வந்துட்டேன்பா 4 மணிக்கு வரல நேத்து நைட்டுக்கே வந்துட்டேன் இந்த படத்துல
காக்கா விஜய் சேதுபதி அவர்கள் காக்கானா தெரியும்ல கருப்பு கமலஹாசன் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மாமனிதன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் ஆர்கே சுரேஷ் அவர்கள் ஒரு மாமனிதன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் ஒரு மாமனிதன் இந்த படத்தை பற்றி பேசுகிறனா ஒரு மாமா மனிதன் ஏப்பா மாமா மனிதன் தப்பா நினச்சிடாதீங்கப்பா மாமா 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 அந்த மனிதன் சொன்ன அப்புறம் இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே அந்தந்த கதாபாத்திரங்களாக தான் தெரிகிறாங்க நடிகர்களாக யாருமே தெரியவே இல்லை இந்த படத்தில் நடித்துள்ள அந்த குழந்தை நட்சத்திரம் பேபி மானஸ்வி கூட நல்லா அற்புதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த பேபியோட அண்ணனாக நடிச்சிருக்க தமிழ் அந்த தம்பியும் நல்லா நடிச்சிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து தப்பாக எதுவும் பேசாதீங்க ஏன்னா இது வந்து படம் இல்லை பாடம் சரியா அதே மாதிரி இந்த படத்தை இதுக்கு முன்னாடி வந்த கேஜிஎஃப் அதுக்கப்புறம் விக்ரம் வலிமை பீஸ்ட்டு இது அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை இது வேறு டேஸ்ட்டு ஏற்கனவே வந்த படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வலிமை விக்ரம் இந்த படமெல்லாம் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கோழி பிரியாணி காடை பிரியாணி கவுதாரி பிரியாணின்னு இருக்கும் ஆனால் இந்த படம் ஒரு பழைய சாதத்தில் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எதமாக இருக்கும் பதமாக இருக்கும் குறுக்க குறுக்க கேள்வி கேட்டால் எனக்கு டைலாக் வராது எப்படி உத்தேசம் உனக்கு இல்லையா நான் ஜட்டி கூட மாற்றலப்பா தம்பி அதனால் இந்த படத்தை பற்றி வெளியில் வந்து யாரும் தப்பாக பேசாதீங்க பாப்பா அம்மாவுன்னு அப்படி தப்பாக பேசுனா பச்சை பச்சையாக கேட்பேன் வெள்ள வெள்ளையாக கேட்பேன் மஞ்சள் மஞ்சளாக கேட்பேன் சகப்பு சப்பாக கேட்பேன் இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று பேசுவாப்புல யாரு நம்ம காக்கா விஜய் சேதுபதி அவர்கள் கருப்பு கமலஹாசன் அவர்கள் ஒரு டைலாக் ஒன்று வரும் டைலாக் கூட அது பர்ஃபார்மன்ஸ் தான் பாப்பா அம்மாவுன்னு தேட்டரு விழுந்து விழுந்து கலாய்க்குது சிரிக்குது சந்தோஷமாக இருக்குது அது என்னன்னாக்கா வாய்க்குள்ள விட்டுருவீங்க போலையா அந்த மாதிரி நல்ல ஒரு அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நடித்த அனைவர்களுக்குமே அவார்டு நிச்சயம் முக்கியமாக கருப்பு கமலஹாசன் அவர்கள் அடே உங்கள் அப்பா அம்மாவுன பேசும்போது குறு குறுக்கு பேசினா உனக்கு அவார்டு வராதுராப்பா புரியுதா வீடியோக்கு கண்டன் கிடைக்காம போயிடும் புரியுதா அதனால் பேசும்போது கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க பேசுனதுக்கப்புறம் கற்றுங்க சரியா இந்த படத்தில் நான் நடிக்கல ஆனால் படத்துக்கு வெளியில் நிறையா நடிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்கல்ல இல்லையா ஒரு ஒரு படத்துக்கும் குரல் கொடுத்துட்ருக்கேன் அப்படி குரல் கொடுத்துட்ருக்கேன் ஆ அப்படி அதே மாதிரி இந்த படத்தில் நடித்துள்ள ஹீரோயின் காயத்ரி அவர்கள் என் பொண்டாட்டி மாதிரி எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டி மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி மாதிரி பின்னாடி வீட்டுக்காரன் பொண்டாட்டி மாதிரி இதோ மேலே நிற்கிறான் தம்பி இவன் பொண்டாட்டி மாதிரி அப்படி ஒரு யதார்த்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரேன் அதனால் இந்த படம் பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு யதார்த்தம் தான் தெரியும் சரியா இந்த படத்தில் ஓ சொல்றியா மாமா ஓ ஓ சொல்றியா மாமான்னு இதில் இல்லை ஆனால் ஓஹோன்னு சொல்றியா மாமா அப்படின்ற மாதிரி இருக்கு அடே கொஞ்சம் பேச விட்றாப்பா அதனால இந்த தம்பி இருந்தால் எனக்கு பேச்சு வராது இதோட பேச்சை நிறுத்திக்கிறான் எப்படி குறுக்க குறுக்க பேசாதீங்கப்பா நீங்கள் மனசில் நினச்சிட்டு இப்போ ஏதோ கலாய்க்கிறேன் போல அப்படின்னு நான் இப்போ பல யூடியூபர்ஸாக வாழ வச்சுட்டு இருக்கேன் புரியுதா அடுத்து வர ரேஷன் கார்டில் இவங்கெல்லாம் குடும்பத்தில் என் பேரே சேர்த்துப்பாங்க அப்படி தானே நான் உங்களை வாழ வைக்கிறனோ இல்லையோ நீங்கள் என்ன வாழ வச்சுட்டு இருக்கீங்கப்பா அதனால் வெந்து தனிந்தது காடு மா மனிதனுக்கு வணக்கத்தை போடு கொப்ப மனன்னு சொன்னோம் தான் ஞாபகம் வருது இந்த படத்தில் காக்கா ராஜா விஜய் சேதுபதி அவர்கள் கருப்பு கமலஹாசன் என் பங்காளி விஜய் சேதுபதி அவர்கள் என்னோட டைலாக்கு கொப்ப மௌன அப்படின்ற டைலாக்கை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு நன்றி தலைவா நன்றி தலைவா படத்தை எல்லோரையும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் அவார்டு என்பது நிச்சயம்
கப்பமாவன அவார்டு கொடுக்கலனா பச்சை பச்சையா கேட்பேன், மஞ்ச மஞ்சளா கேட்பேன், வெள்ள வெள்ளையா கேட்பேன். இப்ப நான் பல்லு வளர்க்கணும், உங்க அப்பமான வரிய விடு.